Now we want to see exercise 8.4, part 19. 8.4 la linear differential equation in x of y. Linear differential equation is first order. First order means dy by dx. In x or y. Now dy by dx plus y equal to x. Inge indha maari condition la inge rules kuduthirukke. First idu nam find p and q. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் y. ஏன்னா இங்க y வரும். இங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்ப y கொடுத்திருந்தா தான் நமக்கு டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x கண்டுபிடிக்க முடியும். இல்ல ஈஸியா இருக்கணும் அப்படின்னா இங்க பாரு, இங்க என்ன இருக்கோ அதான் லீனியர் ஈக்குவேஷன். இங்க y இருக்கு, அப்ப லீனியர் ஈக்குவேஷன் இன் y. திஸ் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் y. இங்க எக்ஸ் இருந்தா லீனியர் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். சப்போஸ் இஃப் ஒய் மீன்ஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒய். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் பி அண்ட் கியூ. ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் ஆ ஒய்யா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பி அண்ட் கியூ. அந்த ஒய்க்கு பக்கத்துல என்ன வருதோ அது பி. இங்க எதுவுமே இல்லை, அப்ப அது ஒன் அர்த்தம். சோ இங்க பி ஈக்குவல் டு ஒன். இந்த சைடு என்ன வருதோ அது கியூ. So Q equal to S. இந்த சம் என்ன வரும்? P equal to இந்த y பக்கத்துல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டினா ஈஸியா இருக்கும். 4x/x2+1. Q equal to இந்த சைடு வந்து 1x2+1 whole square. So this is linear equation in y and P ங்கிறது y க்கு பக்கத்துல வர டேர்ம். Q வந்து அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல வரக்கூடிய டேர்ம். Now ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பி அண்ட் கியூ கண்டுபிடிச்சது பி கியூ ஓவர். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இன்டெக்ரல் பிடிஎஸ். இன்டெக்ரல் பிடிஎஸ் இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் வைல இன்டெக்ரல் பிடிஎஸ் கண்டுபிடிக்கணும். இன் எக்ஸ் அப்படின்னா டிஒய் வந்துடும். எக்ஸ் மீன்ஸ் டிஒய், ஒய் மீன்ஸ் டிஎஸ். ஸோ இன்டெக்ரல் பி என்ன? ஒன்னு. இங்கே டிஎஸ் ஒன்னுடைய இன்டெக்ரேஷன் எஸ். நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் e பவர் இன்டெக்ரல் பிடிஎஸ். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் இன்டெக்ரல் பிடிஎஸ். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் e பவர் s. இது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். திஸ் இஸ் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். சோ இன்டெகிரல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் p கண்டுபிடிச்சோம், இன்டெகிரல் பிடிஎஸ் கண்டுபிடிச்சோம். தென் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வி ஃபவுண்ட். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சொல்யூஷன். இப்ப லீனியர் ஈக்குவேஷன் இன் y அப்படின்னா இங்க y ல பிகின் ஆகும். லீனியர் ஈக்குவேஷன் இன் x அப்படின்னா இங்க x வரும். தட்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். நவ சொல்யூஷன் y இன்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். y இன்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் q இன்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c. இதுதான் நமக்கு சொல்யூஷன். இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். y இன்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? e பவர் s ஈக்குவல் டு இன்டெகிரல் q. q இஸ் வாட்? s. தென் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் s. e பவர் s னு பிராக்கெட்ல போட்டுக்கணும். இங்க ஃப்ரண்ட்லயோ அல்லது சைட்லயோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னு போட்டுக்கணும். அதர்வைஸ் அந்த தேரணும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இங்க dx plus c. இது வந்து பெர்னார்ட்ஸ் தியரம் அப்ளை பண்றோம். நம்ம ஏற்கனவே பெர்னார்ட் தியரம் போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் ஒன் மோர் டைம் ஈஸி. சோ பை பெர்னார்ட் தியரம் இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியோ. அந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பெர்னார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூவி கண்டுபிடிக்கலாம். தென் யூடாஸ் வி ஒன் பிளஸ் u double dash இதுக்கு எழுதிக்கணும் அடிச்சுட்டு u double dash v2 and so on. சோ இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படியே போகும். நம்ம u equal to x ன்னு வச்சுக்கலாம். அப்ப வாட் இஸ் u dash? சோ u dash equal to x உடைய டிஃபரன்சியேஷன் 1. நம்ம எப்பவுமே இந்த எக்ஸ்பொனன்சியல் ஃபார்முலா இன்டெகிரல் udv ல இந்த செகண்ட் வர்றது எக்ஸ்பொனன்சியல் ஃபார்முலா எடுத்துக்குவோம். இந்த எக்ஸ் வர்றது we are taking as u. அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப u double dash no need to find because if you find u double dash it becomes 0. So up to this you stop it. 0 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென்
இப்போ u dash கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் dv ஈக்குவல் டு இன்டெக்ரல், மீதி என்ன இருக்கு நமக்கு, x எடுத்துட்டோம், இன்டெக்ரலும் e பவர் x தான் இருக்கு. ஸோ இன்டெக்ரல் e பவர் x dx, இன்டெக்ரல் du கேன்சல் ஆனா என்ன வரும், v. ஆக்சுவலி திஸ் இஸ் நத்திங் பட் ஒன், உள்ள ஒன் இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு v அப்படிங்கிறப்ப என்ன வரும், v. சப்போஸ் இங்க x இருந்தா x வரும், v இருக்கிறதுனால v வரும். So, e power x is e power x. Then v1 is what? That is also e power x and procedure. So, this is our side of the form. Now, we will do this. Now, the formula will apply. So, y e power x. So, this is equal to. This is the old answer. This is the value 0. So, uv. U what do you write? X. V. V is e power x minus u dash 1, then v1 is e power x. So, in the whole இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் uv minus u dash, இஸ் திஸ் நோன் ஹியர், இது வரைக்கும் எழுதியாச்சு. தென் பிளஸ் c. So, now you bring e power x this side. So, it is common. So, e power x common எடுத்தால் உள்ள என்ன இருக்கும், y. இந்த பிளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்தா மைனஸ் எக்ஸ், மைனஸ் இந்த வந்தா பிளஸ் ஒன், தென் இ பவர் எக்ஸ் இல்லையா, இங்கே ஈக்குவல் டு சி. நாம் வி செக் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன், இ பவர் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு சி. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது பி இது கியூ. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபை P and Q. Identify linear equation in X or Y and பார்க்கும். இங்க Y வர்றதுனால Y கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்கேயும் பார்க்கலாம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் Y வித் ரெஸ்பெக்ட் டு X, Y தான் வித் ரெஸ்பெக்ட் டு X பண்றோம். So this is linear equation in Y. P also written, Q also written. First step you have to find integral P dx. So equal to integral P is what? 4X by x square plus 1 dx. So this is equal to, நம்ம இந்த 4 ஒரு 2 வை யூ டேக் அவுட் சைட், இங்க உள்ள இன்னொரு 2 வச்சுக்கலாம், 2x by x square plus 1 dx. We know the denominator இருக்கிற differentiation numerator இருந்தா we can write it as log of denominator. So 2 into log of என்னன்னா இப்படி நம்ம இப்படி வைக்கலாம், no place here. So, 2 into log of denominator. Denominator is what? X square plus 1. So, in the 4 la 1 2 eduthidom. Ipo idu paathina romba compact ah irukku. Yeah, idanoda differentiation numerator irukku. So, 2 into log of denominator. So, integral PDF. Next vandu, so in the step over. So, next step enna? E power integral PDF. Equal to e power integral PDF enna kandupidichukkalama? 2. இந்த 2 கூட நம்ம மேலே கொண்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எடுக்கலாம், ஹியர் x ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக 1/1 தான் எழுதணும், இங்கே log x ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த 2 வந்து யூஸ்வலாக log பக்கத்தில் வர நம்பர், இப்படி பக்கத்தில் அந்த மேலே எழுதணும். ஸோ இது ஆல்சோ ஓவர். ஸோ இ பவர் பிடிஎக்ஸ், இ பவர் பிடிஎக்ஸ் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக இதை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். Now we want to write the solution. So third step, solution. Third solution is linear equation y na irukkum. So y into if equal to integral 2 into if then plus c. C nala thalli irukkum plus c. So y into if is what? E. Actually e logum cancel aayum. That we know. ஸோ இங்க ஈயும் லாகும் கேன்சல் பண்ணிடலாம், மீதி என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டெகிரல் கியூ. கியூ இஸ் வாட், ஒன் பை இருக்கு கியூ, ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர், ஐஎஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கு, தென் டிஎஸ் பிளஸ் சி. நான் எக்ஸ்பயர் பிளஸ் ஒன் உங்களுக்கு எக்ஸ்பயர் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஓவர். ஸோ ஒய் இன்ட்டு
x square plus 1 whole square equal to இங்கே எதுவே இல்லை இல்லையா அப்போ 1 அர்த்தம் integration of 1 is nothing but x so x plus c now that's all the answer y bracket x square plus 1 whole square minus x equal to c now we verify the answer so y bracket x square plus 1 whole square minus x is equal to c இது ரொம்ப ஈஸி ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ஈக்குவேஷன்னா அது டிவை பை டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் இருக்கும் லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸா ஒய்யான்னு பார்க்கணும் இந்த இடத்துல இங்க என்ன வருதோ அதுதான் இங்க ஒய் வந்ததுன்னா இந்த இடத்துல ஒய் சோ ஃபர்ஸ்ட் பி கியூ ஐடென்டிஃபை பண்ணிக்க இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடி நெக்ஸ்ட் இன்டர் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் நவ் ரைட் அ சொல்யூஷன் இதுல போட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் வாங்க நவ் தேங்க்யூ